வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோடய பேர் மனோ. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் சோர்வை நீக்கி நரம்புகளின் வலிமையை உறுதியாக்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமது முன்னோர்கள் ஒருபோதும் அரிசி உணவை தினசரி பழக்கத்தில் சேர்த்து கொண்டதில்லை. அரிசி உணவு என்பது விழா காலங்களில் சேர்த்துக்கொள்ளும் ஒரு உணவாக மட்டுமே பயன்படுத்தி வந்தனர். தங்கள் தினசரி உடல் ஆரோக்கியத்திற்கு அவர்கள் நம்பியது எல்லாம் பயறு, தானியம், கம்பு, கேழ்வரகு போன்ற உணவுகளை தான். அதனால்தான் அவர்கள் நாம் இன்று அஞ்சி நடுங்கும் நோய்களை பற்றியெல்லாம் அறியாமலேயே இயற்கை மரணம் அடையும் பாக்கியம் பெற்றிருந்தனர். ஓகே, இந்த வீடியோவில் நாம் சாப்பிடும் உணவில் வரகு சேர்த்துக் கொள்வதால் எப்படி உடல் சோர்வை நீக்க முடியும், நரம்புகளின் வலிமையை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்தியாவில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வரகு எனும் சிறுதானியத்தை பயிர் செய்து வந்தனர். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகுதான் நமது உணவு பழக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டன. இதன் பிறகுதான் மக்களின் ஆரோக்கியத்திலும் கேடுகள் அதிகரிக்க துவங்கியது. மொத்தம் 12 அமினோ அமிலங்கள் உள்ளன. அதில் 11 வரகில் இருக்கிறது. அமினோ அமிலங்கள் தான் புரதம் என்று நாம் கூறுகிறோம். பயிறு மற்றும் பருப்பு வகை உணவுகளை சேர்த்து சமைத்தால் தான் முழு புரதச்சத்தும் உடலுக்கு கிடைக்கும். சிறு தானியங்களில் இருக்கும் காரத்தன்மை எளிதாக செரிமானமாகி இரத்தத்தில் சத்துக்களாக உடனடியாக சேர உதவுகிறது. மேலும் இது மூளையின் செல்கள் ஆரோக்கியமாக வேலை செய்ய தூண்டுகிறது. நமது உடலில் 2 வகையான கிருமிகள் உயிர் வாழும். ஒன்று உடல் பாகங்களுக்கு உதவி செய்யும், மற்றவை கேடு விளைவிக்கும். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நன்மை தரும் நுண்ணுயிர் கிருமிகளை அழிக்காமல் மற்ற நச்சுக்களை அழித்து நீக்கும் தன்மை கொண்டுள்ளது வரகு. இதனால் கிடைக்கும் பிற நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, இது உடல் சோர்வை நீக்கும், நரம்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் மேம்படும், மூட்டு வலி தடுக்கப்படும், கண் பார்வை குறைபாடு நீங்கும், கண் ஆரோக்கியமாக இருக்கும், இரத்தத்தின் அடர்த்தியை இது குறைக்கும், கொலஸ்ட்ரால் அளவை இது குறைக்கும், உயர் இரத்த அழுத்தத்தை இது தடுக்கும், செல்களின் அழிவை குறைக்கும். வரகில் இருக்கும் நயாசின் தான் இரத்தத்தின் அடர்த்தியை குறைத்து இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் போன்றவை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்கிறது. மேலும் இதனுடன் மெக்னீசியம் சேர்ந்து இரத்த குழாய் விரிந்து சுருங்கும் தன்மையை அளித்து இரத்த அழுத்தம் வராமல் இருக்க இது உதவுகிறது. இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் மறக்காமல் இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.